Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். And before anything, I just want to say I'm so happy to see so many girls on this set. So அதான் உங்ககிட்ட சொன்னேன், எப்பயாவது இன்டர்வியூ வரும்போது மேம் கிட்ட நான் வந்து கேட்டேன், நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசுறதுனால மேமோட ஃபேன்ஸ் கூப்பிட்டுக்கலாமா? நான் ஷூரா கூப்பிட்டுங்க அப்படின்னா ஃபுல் கேர்ள்ஸா கூப்பிட்டுருக்கோம் உங்களுக்கு. அதெல்லாம் And thank you. So happy Independence Day. Oh, happy Independence Day to everyone. சொல்லுங்க, and how nice it is to feel come outside our lockdown க்கு அப்புறம் பல நாட்கள் ஏன்னா ஒரு சிட்டுக்குருவியுமே பறந்துட்டே இருந்தீங்க. கொஞ்ச நாள் இந்த உலகம், கொஞ்ச நாள் அந்த உலகம், கொஞ்ச நாள் ஃபாரின், கொஞ்ச நாள் இந்த செட்டு அந்த செட்டு இந்த செட்டுன்னு போயிட்டு இருந்த உங்களை டக்குன்னு ஒரு லாக்டவுன் போட்டு அடைச்சிச்சேன். ஐ திங்க் இன் சோ மெனி இயர்ஸ் அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஒரு பிரேக் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம்ல லைஃப்ல. ஆமா, நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக்கே கிடைச்சது இல்லை. நான் ஜென்ரலாகவே பிரேக் எடுக்க மாட்டேன். எப்பயாச்சும் என் பர்த்டே வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், அப்பாவோட பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மட்டும்தான் ஒரு பிரேக் எடுப்பேன். அந்த அதுதான் அந்த ஹாலிடே. But lockdown was very, very difficult. ஏன்னா அது எப்படி ப்ராசஸ் பண்ணோன்னே தெரியல. ஒரு workaholic அது கஷ்டம். workaholic அது ரொம்ப கஷ்டம். அதனால ஏன் அது மேலே ஏன் வேண்டாம்? I feel it's not me. It doesn't come naturally to me. ஏன்னா ஒரு போஸ்ட் போடுறதோ இல்லை நம்மளோட டெய்லி ரூட்டீனோ நம்மளோட விஷயங்கள், I'm a very private person. ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுன்னு இருக்கிறது எனக்கு நேச்சுரலாக வராது. அதனால நான் அந்த ஏரியா பக்கமே வர்றதில்லை. But whoever is using social media, I just feel that it's a beautiful platform. அது கிரியேட் பண்ணும்போது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணணும், பாசிட்டிவான மொமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணணுக்காக வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. பட் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் கொஞ்சம் ஹார்ஷான விஷயங்கள் வரும்போது யா அது மட்டும் பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த சோசியல் மீடியாவே இன்னும் ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து யூஸ் பண்ண முடியும், பாசிட்டிவா யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. சரி, வடிஞ்சனால அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க என்கேஜ்மெண்ட் இப்பதான் போட்டிருக்காங்க, இப்பதான் நேத்து தான் சொல்லுவோங்க இது வந்து என்கேஜ்மெண்ட் ரிங். ஓகே, எனக்கும் அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும் போது போட்டது. கவலைப்படாதீங்க. அது கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவோம். பட் என்கேஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ ஃபேமிலி இது இல்ல அஃபேர். யா, அதனால ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு சும்மா போட்டேங்க.